Hi friends, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜங்ஷன் பாக்ஸ்ல மூணு சுவிட்ச் மூணு சாக்கெட் வச்சு நம்ம பண்ண போறோம். சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நேமிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபேஸ் எப்பவுமே கீழே தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணு சுவிட்சுக்கு நம்ம வந்து லூப்பிங் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 1 square mm ஒயர் தான். நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது என்னென்னா கோரை நல்லா முடிக்கி இன்சர்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சுவிட்சிலேருந்து அந்த சுவிட்சுக்கு வந்து நம்ம லூப்பிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணு சுவிட்சுக்குமே நம்ம லூப்பிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ப்ராசஸிங் ஒழுங்காக நடக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் கொடுத்து முடிச்சிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம லூப்பிங் தான் பண்ண போகிறோம். நம்ம மூணு சுவிட்சு மூணு சாக்கெட் வச்சது வந்து எல்லாமே 6 amp சாக்கெட்டு 6 amp சுவிட்சு தான். இப்போ வந்து நம்ம நியூட்ரல் எல்லாம் கொடுத்துடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எர்த்து பாயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். நம்ம எத்தனை லூப்பிங் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ நம்ம எத்தனை கொடுத்துடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சில் நம்ம ஆல்ரெடி கீழே ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ மேலே வந்து கொடுத்துட்டு அதான் அவுட்புட் போவோம். அவுட்புட்டு சாக்கெட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூணாவது சுவிட்சுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம ஒயர்லாம் முடிக்கிறப்பில்ல அதில் லைட்டாக கோரில் நீட்டிகிட்டு இருக்கோம். அந்த கோரை வந்து மடிக்கணும், இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக இருக்கும், அது மட்டும் லைட்டாக அந்த டெஸ்டர் வச்சு நம்ம வந்து லைட்டாக மடிக்க விட்டுற வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் இன் நியூட்ரலி எர்த்து வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஃபேஸ் வந்து ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் வந்து நியூட்ரலு, க்ரீன் கலர் வந்து எர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எர்த்து தான் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எர்த்து வந்து சாக்கெட்டில் வந்து மேல் பாயிண்டில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எர்த்து நியூட்ரல் வந்து சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் வந்து ரைட் சைடில் இருக்கணும் சாக்கெட்டில். நியூட்ரலும் குத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் கொடுக்க போகிறோம். ஃபேஸ் வந்து நம்ம வந்து எந்த சுவிட்சில் வேணுமோ நம்ம வந்து கீழே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து லூப்பிங் தான் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சிலே குத்தலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சிலேயே நம்ம வந்து ஃபேஸ் குத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
இப்போ போர்டு எடுத்து வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸோட ஃப்ளக் டாப்பை வந்து ஃப்ளக் பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டேச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதான், எல்லாம் சுவிட்சு நிறுத்திட்டு தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டு செக் பண்ணுவோம், ஃபேஸ் வருதானே. ரைட் சைடில் வச்சுக்கிறேன் நான், ஃபேஸ் வருது. செகண்ட் சுவிட்சிலையும் வருது, தேர்ட் சுவிட்சிலையும் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கும் நம்ம வந்து நியூட்ரலில் வச்சு பார்த்துக்கணும், ஏன்னா அங்கே வந்து நான் ரிட்டர்ன் சப்ளை வரும், அதனால் நம்ம செக் பண்ணி வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சை நித்தி பார்த்து செக் பண்ணோம், ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நித்திட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபேஸ் வந்ததுன்னா கனெக்ஷன் வந்து லூஸாக இருந்தார்த்தம். அதுமாதிரி நம்ம வந்து எப்போவுமே விடக்கூடாது, மறுபடியும் எடுத்து பிரித்து செக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ வேணும்னா கூட என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.